மனசு படப்படன்னு அடிக்குதே, உனக்கு அடிக்கல? இங்கே ஒன்றும் அப்படி அடிக்கல. நம்முடைய உள்ளாட்சி மன்றங்களுடைய மாவட்ட ஊராட்சி குழு மற்றும் ஊராட்சி ஒன்றியத்தினுடைய பெருந்தலைவர்கள், ஊராட்சி மன்ற தலைவர்கள் ஆகிய உள்ளாட்சி மன்றங்களுடைய இந்த மாநாட்டிலே அனைத்து ஊராட்சி மன்றத்தினுடைய தலைவர்களுக்கும் அறிவுரைகளும் வாழ்த்துக்களும் வழங்க வருகின்றிருக்கின்ற நம்முடைய கழகத்தினுடைய தலைவரும் தமிழகத்தின் நாளைய முதல்வருமான நம்முடைய உயிரினும் மேலான தலைவர் அண்ணன் தளபதியார் அவர்களே, இந்த உள்ளாட்சி மன்றங்களுடைய மாநாட்டினை மிகச் சிறப்பாக ஏற்பாடு செய்து தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கின்ற கழகத்தினுடைய முதன்மை செயலாளர் அண்ணன் நேரு அவர்களே, நம்முடைய கழகத்தினுடைய பொருளாளர் அண்ணன் துரைமுருகன் அவர்களே, அருமை சகோதரி துணை பொதுச் செயலாளர் சுப்புலட்சுமி ஜெகதீசன் அவர்களே, அமைப்பு செயலாளர் ஆர் எஸ் பாரதி அவர்களே, அண்ணன் டி கே எஸ் அவர்களே, எனக்கு முன்னால் இங்கே பல்வேறு கருத்துக்களை எடுத்து வைத்து மேடையிலே அமர்ந்திருக்கின்ற மாவட்ட கழகத்தினுடைய செயலாளர்களே, மாவட்ட ஊராட்சியினுடைய தலைவர்களே, மற்றும் இங்கே வருகைந்திருக்கின்ற நம்முடைய அனைத்து மாவட்ட கழகத்தினுடைய பெருமதிப்பிற்குரிய செயலாளர்களே, சட்டப்பேரவையினுடைய உறுப்பினர்களே, மற்றும் கழகத்தினுடைய நிர்வாகிகளே, இளைஞரணியைச் சேர்ந்த தம்பிமார்களே, பெரியோர்களே, நம்முடைய உள்ளாட்சி மன்றத்தினுடைய பிரதிநிதிகளே, அத்தனை பேருக்கும் முதற்கண் என்னுடைய பணிவான வணக்கத்தையும் நன்றியையும் நான் தெரிவித்து கொள்ள விரும்புகின்றேன். இந்த மாநாட்டிலே கலந்து கொண்டு உரையாற்றி சென்றிருக்கின்ற தம்பி உதயநிதி அவர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி வணக்கத்தையும் தெரிவித்து கொள்ள விரும்புகின்றேன். குறிப்பாக இங்கே பேசிய ஊராட்சி மன்றத்தினுடைய தலைவர்கள், ஒன்றிய குழு உறுப்பினர்கள், மாவட்ட ஊராட்சி தலைவர்கள் மற்றும் நம்முடைய சட்டப்பேரவையினுடைய உறுப்பினர்கள் மிக ஆழமாக பல கருத்துக்களை கழக ஆட்சி காலத்திலே தலைவர் கலைஞரும் நம்முடைய தளபதியார் அவர்கள் செய்த அந்த சாதனைகளை எல்லாம் மிகச்சிறப்பாக எடுத்து சொல்லியிருக்கிறார்கள். உள்ளாட்சி மன்றம் என்றால் அது திமுக தான் தமிழ்நாட்டில், வேறு எந்த இயக்கத்திற்கும் அதற்கு கூட பெருமை கொண்டாடுவதற்கு, அதில் உரிமை கொண்டாடுவதற்கு தமிழ்நாட்டில் வேறு எந்த இயக்கத்திற்கும் அந்த உரிமை இல்லை என்பதை தெளிவாக எடுத்து சொல்லியிருக்கிறார்கள். நான் இதை சொல்வதற்கு காரணம், இன்றைக்கு பார்த்தால் ஊராட்சி மன்ற தலைவர்கள்லாம் இங்கே பேசிய எம்ஆர்கே சில விஷயங்களை சொன்னார்கள், மற்றவர்களும் சொன்னார்கள், இருந்த செக் பவர்லாம் எடுத்துட்டு ஆன்லைனில் இப்போ பணம் பற்றுவாடா பண்ணணும்லாம் சொல்கிறாங்க. என்ன இருக்கக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனை என்னவென்றால், இன்றைக்கு ஊராட்சி மன்ற தலைவர்கள் இப்பொழுது நடந்து முடிந்திருக்கின்ற தேர்தலில் குறைந்தபட்சம் 60% மேலாக வந்திருக்கிறார்கள். நான் குறிப்பாக எனக்கு தெரிந்து 70ஆம் ஆண்டிலிருந்து 86லும் சரி 70லும் சரி உள்ளாட்சி மன்ற தேர்தலில் மதுரை மாவட்டத்தில், அதுவும் குறிப்பாக இன்றைக்கு பிரிக்கப்பட்ட திண்டுக்கல் மாவட்டத்தில் ஒரு 306 ஊராட்சிகள் அன்றைக்கு மதுரை மாவட்டத்தில் இடம்பெற்றிருந்தாலும் அதில் ஒரு ஏறத்தால் ஒரு 50 பேர் வரை வருவது கூட சிரமமான காரியம். அப்படிப்பட்ட காலகட்டத்தில் நாம் நம்முடைய கழகம் எந்த அளவிற்கு பணியாற்றியது என்பதை நீங்கள்லாம் நன்றாக அறிவீர்கள். ஆனால் எனக்கு தெரிந்து 70லிருந்து இதுவரை வரலாற்றில் இல்லாத அளவிற்கு உள்ளாட்சி மன்ற தலைவர்கள் வெற்றி பெற்றது 306 ஊராட்சியில் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 180 மேலே நம்முடைய திமுகவினுடைய தலைவர்கள் திண்டுக்கல் மாவட்டத்தில் வந்திருக்கிறார்கள். 306 180 பேர் வந்திருக்காங்கன்னா ஏறத்தாழ ஒரு 60% தாண்டி இருக்கிறது. இதில் மிக முக்கியமான பிரச்சனை என்னவென்றால், கடந்த 2-3 மாதத்திற்கு முன்னாலே ஏற்கனவே போடப்பட்ட எல்லா பணிகளுக்கும்
ஊராட்சியினுடைய நிதிகளை எல்லாம் பஞ்சாயத்து யூனியன் கொண்டு வந்து அந்த பணத்தை பூரா எடுத்துகிட்டு போயிட்டாங்க. எல்லா பணத்தையும் ஊராட்சியில் இருக்க பணத்தெல்லாம் ஊராட்சி ஒன்றியத்திற்கு கொண்டு வந்து அதில் தீர்மானம் நிறைவேற்றி இந்த நிதி ஆதாரங்கள் மத்தியிலிருந்து வரக்கூடிய மாநிலத்திலிருந்து வரக்கூடிய நிதி ஆதாரங்கள் அத்துணையும் சுரண்டப்பட்டிருக்கிறது. இப்போ என்ன நிலைன்னு கேட்டீங்கன்னா, என்னை ரெண்டு நாளைக்கு முன்னாடி கூட ஒரு ஊராட்சி மன்ற தலைவர் வந்து பார்த்தார், தொகுதியில் இருக்கவர். அண்ணே, டியூப் லைட்டு இப்போ கையிலேருந்து நான் பணம் போட்டு 80 லைட்டு வாங்கி கொடுத்துட்டு மாட்டிட்டு வர்றேன். இதை விட கொடுமை என்னன்னா, இனிமேல் அதை அந்த மெயின்டெனன்ஸு, இந்த லைட் இருக்கு பாருங்க, இப்போ சொல்லல சொன்னார், அது அந்த பல்பு வந்து 250-300 ரூபாய் கூட போகாது, அது வந்து 4000 சொச்சம். எவ்வளவுங்க? 4000 சொச்சம் ரூபாய்க்கு இப்போ பில் போட்டிருக்கான். இதுக்கு எதுக்குன்னா, எதிர்காலத்தில் அதை மெயின்டைன் பண்ணுறது, பராமரிக்கிறதெல்லாம் யாருக்கு கான்ட்ராக்ட் விட்டானா யார் எடுத்தான்னு தெரில, அதுவும் கான்ட்ராக்ட் தான் நினைக்கிறேன். எனக்கு முழுமையாக நான் கேட்கலை. அவர் சொல்கிறார், இனிமேல் பராமரிப்பும் நாங்கள் தான் செய்யணுமா, பல்பும் நாங்கள் தான் வாங்கி போடணும், ஊராட்சியிலேயே நிதி இல்லை, என்ன தான் செய்கிறதுன்னு தெரியல. இன்றைக்கு குடிநீர் பிரச்சனை இருக்குது, எல்லாம் இருக்குது, எல்லாமே இருக்குது, கஷ்டம் இருக்குது. தயவுசெய்து நான் ஊராட்சி மன்ற தலைவர்களை மிகுந்த பணியன்போடு நான் கேட்டுக்கொள்வது, பணம் இல்லைனாலும் சரி நிதி இல்லைன்னு சரி, நீங்கள் மனதை உறுதியாக்கி கொண்டு நீங்கள் சிறப்பாக எந்த தவறும் செய்யாமல் இன்னும் ஓராண்டு காலம் பணியாற்றினால் தளபதி 234 தொகுதியிலும் திராவிட முன்னேற்ற கழகம் தான் வெற்றி பெறும். மக்கள் தயாராக இருக்கிறார்கள். ஏற்கனவே இங்கே பேசிய நண்பர்கள்லாம் சொன்னார்கள், 86 பின்னாடி இப்போ தான் நம்ம வந்து உள்ளாட்சி மன்றங்களுடைய பிரதிநிதிகளை வைத்து மாநாடு நடத்தியிருக்கிறோம். 86 நடந்தது மாநாடு அல்ல, 86 திருச்சியில் நடந்துச்சு, நடந்தது ஒரு திருமண மண்டபத்தில் நடந்தது. அந்த திருமண மண்டபத்தில் நேரடியாக ஊராட்சி ஒன்றிய பெருந்தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்ட நானும் அதில் ஒரு உறுப்பினராக அன்றைக்கு ஊராட்சி ஒன்றிய பெருந்தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டேன். அண்ணன் நேரு அவர்களும் தேர்ந்தெடுக்கப்பட்டார்கள். சாதாரணமாக திருமண மண்டபத்தில் தான் நம்முடைய ஒப்புயர்வற்ற தலைவர் கலைஞர் அவர்கள் அந்த கூட்டத்தை நடத்தினார்கள். சும்மா ஒரு நாங்கள் ஒரு 500 பேர் தான் வந்திருந்தோம், ஒரு 80 பேர் நகராட்சி, ஒரு ஏறத்தாழ ஒரு 200 பேர் ஒன்றிய பெருந்தலைவர்கள், மொத்தம் 400 பேர் தான் அந்த மகாநாட்டு அந்த கூட்டத்தில் கலந்து கொண்டோம். அப்பொழுது அவர்கள் 3 வரிகளில் எங்களுக்கு கொடுத்த ஒரு இதில் வந்து ஒரு நல்ல கல்வெட்டை போன்ற ஒரு ஸ்டாண்டில் தயார் பண்ணி அடித்து கொடுத்தாங்க. அது எங்கள் டேபிளில், சேர்மன் டேபிளில் இருக்கும். அது காலம் பூரா 5 ஆண்டுகள் இருந்தது. அந்த 86 வந்த ஓய்வில்லாமல் உழைத்திட வேண்டும், மக்களிடத்திலே தினமும் நேரிலே சென்று பணியாற்றிட வேண்டும், மக்களுடைய அடிப்படை பிரச்சனைகளை தீர்ப்பதற்கு எந்த வகையிலும் நாம் சளைக்காமல் பணியாற்றிட வேண்டும் என்பதை தெளிவாக தலைவர் கலைஞர் அவர்கள் அன்றைக்கு வாசகங்களாக தந்தார்கள். எந்த வகையிலும் மக்கள் மனது புண்படும்படி நாம் நடந்து கொள்ளக்கூடாது என்பதை தெளிவாக சொல்லியதை எங்கள் டேபிளில் எல்லா பேர் சேர்மன் டேபிளில் அது இருந்துச்சு. அவர் டேபிளில் இருந்திருக்கும், என் டேபிளில் இருந்துச்சு 5 வருஷம். அந்த 86 வந்தது தான் 89 அன்றைக்கு நாங்கள் சட்டமன்ற உறுப்பினராக வந்த பொழுது அவர் அமைச்சராக வந்தார், நான் எம்எல்ஏ வந்தேன். ஆனால் இவையெல்லாம் வருவதற்கு காரணம், 89 ஆட்சி வருவதற்கு அடித்தளமாக இருந்தது 86 வெற்றி என்பதை மட்டும் உள்ளாட்சி மன்றத்தினுடைய பிரதிநிதிகள் மறந்துவிடக்கூடாது. இன்றைக்கு அதை விட கூடுதலாக வெற்றி பெற்றிருக்கிறீர்கள். நாளைய வெற்றியை நிர்ணயிக்கப் போகின்றவர்கள், நாளைய வெற்றி உங்கள் கையில் தான் இருக்கிறது. ஆனால் அன்றைக்கு நடந்தது சாதாரண கூட்டம், இன்றைக்கு நடப்பது மகாநாடு. அனைத்து பிரதிநிதிகளையும் நம்முடைய தலைவர் தளபதியார் அவர்கள் அழைத்திருக்கிறார்கள். அதற்கு காரணம், ஒரு இயக்கத்தை, ஒரு ஜனநாயகத்தை இப்படித்தான் நடத்த வேண்டும் என்ற முறையோடு நடத்தி ஒரு சம வாய்ப்பை தருகின்ற சாதாரண ஊராட்சி மன்ற தலைவராக இருந்தாலும் சரி, இந்த மேடையிலே வெற்றிக்கின்ற மாவட்ட ஊராட்சி தலைவர்களாக இருந்தாலும் சரி, அல்லது மந்திரிகளாக இருந்தாலும், எல்லாம் சமம் என்கிற நிலையை நம்முடைய தலைவர் தளபதி அவர்கள் இன்றைக்கு உருவாக்கியிருக்கிறார்கள். ஆக கலைஞரின் வழியில் சிறிதளவு கூட தடம்புரலாமல் அவர் வழியில் ஒரு நேர்மையான, நியாயமான, ஒரு தூய்மையான ஆட்சியை
உள்ளாட்சி மன்றங்களில் கொடுக்க வேண்டும் என்ற நம்பிக்கை, கொடுப்பார்கள் என்ற நம்பிக்கை தமிழ்நாட்டு மக்களுக்கு இருந்த காரணத்தால் தான் இன்றைக்கு அதிகப்படியான வாக்குகளை நமக்கு தந்திருக்கிறார்கள். உள்ளாட்சி மன்ற தலைவர்கள் ஒன்றை மனதிலே வைத்துக் கொள்ள வேண்டும். தம்பி எம்ஆர்கே சொன்னதை போல, நீங்கள் தேர்தலில் எப்படி பணியாற்றினீர்கள் என்பதை அவர் சொன்னது கொஞ்சம் சூசகமாக சொன்னார், வேலை செஞ்சதை மட்டும் சொன்னார். நான் இன்னும் கொஞ்சம் விளக்கமாக எப்பயும் சொல்லுவார், இன்றைக்கி சொல்லாமல் விட்டாரே, என்னான்னு உண்மையை சொல்லாமல் போயிட்டாரேன்னு நினச்சேன். ஆனால் உள்ளாட்சி மன்ற தேர்தலில் வெற்றி பெறுவதற்கு நீங்கள் என்னென்ன வழிகளை பின்பற்றினீர்களோ அந்த வழிகள் அனைத்தையும் இங்கே அமர்ந்திருக்கின்ற சட்டமன்ற உறுப்பினர்கள்லாம் முழுமையாக வெற்றி பெறுவதற்கு, அண்ணன் தளபதி தலைமையில் ஆட்சி அமைவதற்கு நீங்கள் வேலை செய்ய வேண்டும். அதுதான் இயக்கம். ஒரு இயக்கம் என்ற பிடிப்பு, ஒரு பற்று நமக்கு மட்டும் வேலை செய்தால் போதாது, எல்லோரும் வெற்றி பெற வேண்டும். அப்படி வெற்றி பெற்றால்தான் தமிழ்நாட்டில் தளபதி தலைமையில் ஒரு நல்லாட்சி உருவாகும் என்பதை உருவாக்கிட இன்றிலிருந்து நீங்கள் சபதம் ஏற்க வேண்டும். எல்லாரும் எந்த தவறும் செய்யக்கூடாது. ஒரு ஆண்டு காலம் நீங்கள் விரதம் இருக்கணும். நீங்கள் எவ்வளவு பிரச்சனைகள் வந்தாலும் அதை எதிர்கொள்ள வேண்டும். அதற்காக மனம் தளர்ந்து விடக்கூடாது. நிதி இல்லை உள்ளாட்சியில் என்று மனம் தளர்ந்து விடவே கூடாது. அப்படி வருகின்ற பொழுது தலைவரை நினைத்து கொள்ள வேண்டும். நம்முடைய தலைவர் தளபதியை நினைத்து நம்முடைய பணிகளை செவ்வனவே ஆற்றிட வேண்டும். எந்த தவறுக்கும் இடம் கொடுக்காமல், நமக்கு எவ்வளவு வேற்றுமைகள் இருந்தாலும், பதவி கிடைத்தாலும் கிடைக்கவில்லை என்றாலும், எல்லோரும் ஒரே நிலையில் பணியாற்றிட வேண்டும். ஒரு நல்லாட்சி தளபதி அவர்கள் தலைமையில் உருவாகிட நாம் அனைவரும் ஒன்றுவிட்டு பணியாற்றிட வேண்டும் என்று கேட்டு இந்த வாய்ப்பிற்கு நன்றி தெரிவித்து விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.